பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கள்ள மாவுல குழம்பு செய்யலாம். இதுக்கு கட்டைக்கு சப்ஜி சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜஸ்தானி டிஷ்ஷா இருக்கு. ஸோ கட்டைக்கு சப்ஜி எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கள்ள மாவு, 1 தக்காளி, 2 கப்பு தயிர், 2 தேவையான அளவுக்கு உப்பு, 1 சீரகம் பொடி, 1 வெல்லம், இட்லி சோடா, 1 கொத்தமல்லி, 1 கருவேப்பிலை, 1 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்குற, 1 பெரமிளகாய்த்தூள், 1 பெருங்காயம், 1 சீரகம், 1 கடுகு, 1 ஓமம், 1 மல்லித்தூள், 1 மஞ்சாத்தூள், 1 இஞ்சி, 1 கிண்ணத்துல கள்ள மாவு போட்டுட்டு இருக்கிறேன். ஓமத்தை இப்படி தேய்ச்சிட்டு போட்டா நல்லா இருக்கும். சோடா போட்டுட்டு இருக்கிறேன், உப்பு, மல்லித்தூள், 1 பெரமிளகாய்த்தூள், 1 மஞ்சாத்தூள், 2 ஸ்பூன் போட்டுட்டு இருக்கிறேன், தயிர் 1 கப்பு தயிர் போட்டுட்டு இருக்கிறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு டவ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு டவ் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பேசுற மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், டவ் போல பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டா இருக்கிற மாவெல்லாம் அந்த கிண்ணத்துல இருக்கிறதெல்லாம் நீட்டா வந்துடும். பாருங்க, இப்படி இப்போ இது உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டையும் எடுத்து நம்ம கோடு விளக்கு செய்யறோம் இல்லையா, இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மெலிசா பண்ணி பாருங்க. இப்படி கோடு விளக்கு நம்ம பண்றோம் இல்ல, அந்த மாதிரி இப்படி ரவுண்டா பண்ணிக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
பாருங்க இப்படி இப்போ கேஸ் மேல கடாய் வச்சிருக்கிற தண்ணி ஊத்தி இருக்கிற தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு இது எல்லாமே கடாயில போட்டுடலாம் இது இப்படியே வேகட்டும் அது வரைக்கும் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸில தக்காளி போட்டுட்டு இருக்கறேன் இஞ்சி போட்டுட்டு இருக்கறேன் பச்சை மிளகாய் இது நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்பூன்ல பாருங்க இத கொஞ்சம் இப்படி mix பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை இது ஒரு வாட்டி mix பண்ணிக்கலாம் மிக்ஸி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட் அதுவும் இதுல போட்டுட்டு இருக்கிறேன் இத நல்லா mix பண்ணிக்கலாம் மஞ்சாத்தூள் பெருமிளகாய் தூள் மல்லி தூள் சீரகம் பவுடர் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு வெல்லம் இதோ நல்லா mix பண்ணிக்கலாம் தயிர் போட்டுட்டு இருக்கறேன் 1 கப் மாவுக்கு போட்டோம் 1 கப் இது கிரேவிக்கு போட்டுட்டு இருக்கறேன் இதோ நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க இது வெந்து போச்சு இப்போ இது ஒரு தட்டுல எடுத்து ஆற வெச்சுக்கலாம் இப்போ இது ஆறி போச்சு இது கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸா பாருங்க இப்படி எல்லாமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கட் பண்ணி இருக்கறதே கிரேவில போட்டுட்டு இருக்கறேன் இதோ நல்லா mix பண்ணிக்கலாம் வேக வெச்ச தண்ணி விசாட்ட கூடாது அந்த தண்ணி இதுக்கு போட்டுக்கலாம் பாருங்க அந்த வேக வெச்ச தண்ணியோ இதல போட்டுட்டு இருக்கற இதோ நல்லா mix பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இருக்கறேன் பாருங்க எவ்வளவு நல்லா கிரேவி ரெடி ஆயிருக்குது கள்ள மாவு கொழும்பு ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இது சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கறேன் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு களிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கறேன் கள்ள மாவு கொழும்பு கட்டேக்கி சப்ஜி ராஜஸ்தானி சப்ஜி ரெடி